வணக்கம், என் பெயர் மணி. நான் அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பிஜியில் நோய் நடல் துறையில் படிச்சுட்ருக்கேன். அதாவது நவீன மருத்துவத்தில் வந்து நோயை வந்து நாடுவதற்கு குருதி சிறுநீர் பயன்படுவது போல், நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து நோய் நடலுக்கு குருதியை எப்படி பயன்படுத்துகிறோம், சிறுநீரை எப்படி பயன்படுத்துகிறோன்றதை மக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்டால் கண்டறி பண்ணிருக்கோம். குருதியை பயன்படுத்தி நாடி மூலமாகவும், சிறுநீரை பயன்படுத்தி நீர்க்குறி நெய்க்குறி மூலமாகவும், மற்ற மலம், உடல் நிறம், நாவுடைய நிறம், தேகி, இந்த இதெல்லாம் வச்சு நோயை எப்படி கணிக்கிறோம், நவீன மருத்துவத்தில் நோயை கணிக்க ஸ்கூல்ஸ் பயன்படுத்துகிற மாதிரி சித்த மருத்துவத்தில் நோயை கணிக்க என்னென்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறோன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். நம்ம நோய் நடத்துறையை பொறுத்த வரைக்கும் அண்டத்தில் உள்ளதையும் பிட்டு சொல்கிறோம். அதாவது அண்டத்தில் எப்படி மாறுதல் ஏற்படுதோ அதே போல் நம்ம உடல்லையும் மாறுதல் ஏற்படுது. அதனால தான் நோய் வந்து வருது. அண்டத்தில் ஏற்படும் மாறுதலுக்கு தகுந்த மாதிரி உடலில் மாறுதல் ஏற்படுறதுனால அதுக்கு தகுந்த இயற்கையாக உள்ள மருத்துவத்தை வந்து பயன்படுத்தி எப்படி நோயை சரிப்படுத்துறதுன்னு சொல்கிறது தான் நோய் நடத்துறை. எங்கள் நோய் நடத்துறையில் வந்து சிறுநீரை வச்சு நீர்க்குறி நெய்க்குறி மூலயமா நோயை கணித்தல், அப்புறம் நாடியை வச்சு குருதியை நாடியை வச்சு நோயை வந்து எப்படி கணிக்கிறது அப்படின்றத இதுலேருந்து, அப்புறம் அண்டத்தில் எப்படி மாறுபாடு ஏற்படுகிறது, அதே போல் நம்ம பிண்டத்தில் எப்படி மாறுபாடு ஏற்படுறது கணிக்கிறதுக்காக அதையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அப்புறம் நோய் நடல் துறையில் வந்து ஒரு நோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கும், வந்த பின் வந்து அந்த நோயை எப்படி தீர்க்கிறதுக்கும், அதுக்கப்புறம் அந்த நோய்க்கான என்னென்ன உணவு முறைகள் பயன்படுத்தணும், அந்த நோய்க்கான என்னென்ன வழிமுறைகள் பயன்படுத்தணுன்றது சொல்கிறதுக்காகவும் அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காகவும் வச்சுருக்கோம். நோய் வராமல் தடுக்கிறதுக்காக தயண முறைகள், எண்ணெய் தேய்க்கும் முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், என்ன பாத்திரத்தில் சாப்பிடணும், என்ன நோய்க்கு என்ன பாத்திரத்தில் சாப்பிடணும், என்னென்ன உணவு முறைகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த நோய் நாடு துறையை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்.